ராகி லட்டு, ராகி மாவு ஹாஃப் கப்பு, அரை கப்பு, வெல் பொடிச்ச வெல்லம் மாவில் பாதி அளவு, அதாவது கால் கப்பு, ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு, 2 டேபிள்ஸ்பூன் நான் இருந்து கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஒரு 1 வீக் வரணும், அதுக்காக நான் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சுடுவீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்துக்கலாம். நெய் தேவையான அளவு, அவ்வளோதான். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு, நம்ம வந்து இப்போது ராகி மாவு உள்ளே போட்டுக்கலாம். ராகி வறுப்படுச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகி வறுப்பட்ட போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும், ஒரு அரோமா கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து மாவு வறுப்பட்டுருச்சுன்னு தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம இந்த ராகி மாவை ஓரளவுக்கு ஒரு 1/2 கப்பு மாவு வறுப்படுறதுக்கு மினிமமாக ஒரு 5 to 7 minutes ஆகும். நம்ம அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எனக்கு நல்ல ஸ்மெல் வருது. உங்களுக்கு கண்டிப்பாக கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து அந்த தேங்காய் பொடி, அதான் பெஸ்கேட்டட் கோகோனட். இன்கேஸ் நீங்கள் இப்போ இது தேங்காய் பச்சை ஃப்ரெஷ் தேங்காய் போடுற மாதிரி இருந்தால் தனியாக வறுத்து போட்டுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நெய், நான் இதை ஆக்சுவலாக அலக்கலை, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி இருந்தால் போதும். இதில் கொஞ்சம் இது நல்லா வறுப்படணும் இந்த ராகி மாவு, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். இதோட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஆறின பிறகு நான் வந்து இந்த பொடிச்ச வெல்லத்தை சேர்த்து உருண்டை பிடிக்க போகிறேன். இப்போ இது நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு, அதுலேருந்து வெல்லத்தை நான் சேர்த்துருக்கேன் இதோட. இப்போ பிடிச்சிடலாம், நல்லா அந்த பொடிச்ச வெள்ளம்ங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி கட்டியிருக்கும். அதை இப்படி கையில் இது பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு வேணும்னா இது ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு கூட ஓட்டிடலாம். இன்னும் ஒரு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பாருங்கள் இது நல்லா பிடிக்க வரும். இதோ அவ்வளோதான், நம்மளோட ராகி லட்டு, தேங்காய் போட்ட லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சுட்டு இதே மாதிரியே ஒரு ஒரு லட்டாக பிடிச்சிக்கிட வேண்டியதுதான். இதை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 வீக் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் கோகோனட் போட்டிங்கன்னா தான் நம்ம அதே நாள் சேம் டேஸ் சரி பண்ணிடணும். மற்றபடி வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸோ இல்லை ஸ்கூலுக்கே ஸ்நாக்ஸாக வைக்கலாம். ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ராகியில். இது எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிட்டு பார்த்து, செஞ்சு பார்த்து, சாப்பிட்டு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ராகி கோகோனட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.